ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இடிசியில் ஃபஸ்ட் யூனிட்டில் டிசி ஜென்ரேட்டர் வந்து அதோடய கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்க்க போகிறோம். டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இது ஒரு இயந்திர சக்தியாக மின்சக்தியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ஜென்ரேட்டர். மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இதை கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்துட்டு டிசி ஜென்ரேட்டர். இதே சேமஸ் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்துட்டு டிசி மோட்டார். சரிங்களா, இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டிசி ஜென்ரேட்டர் அண்ட் டிசி மோட்டார் ரெண்டுக்குமே வந்து சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், ரெண்டுக்குமே ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் தான். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம், என்ன அவுட்புட் எடுக்கிறோன்றத வச்சு தான் நம்ம ஜென்ரேட்டரா மோட்டரா அப்படின்னு சொல்லி அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னா இயந்திர சக்தியை மின்சக்தியாக மாற்றும். சரிங்களா, அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதே டிசி மோட்டார் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா, அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் டு மெக்கானிக்கல் எனர்ஜி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, யோக், ஷாஃப்ட்டு, போல்ஸு, காமிட்டேட்டர், ஃபீல்டு காயில், போல் கோர், மேக்னட்டிக் ஃப்ளெக்ஸு, ஆர்மச்சூர், ஸ்லாட்டு, டீத்து, இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம யோக் அப்படின்றது வந்து அது ஒரு மேக்னட்டிக் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோக் வந்து ஒரு மேக்னட்டிக் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி போல்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அப்படின்னா அந்த போல்ஸ் வந்துட்டு போல் கோர், போல் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஆர்மச்சூரில் வந்து ஃபீல்டு போல்ஸுக்கும் அந்த ஆர்மச்சூருக்கும் போல்ஸுக்கும் இடையில இருக்க காற்று இடைவெளியை வந்து, ஏர் கேப்பை வந்து காந்த சக்தி கோடுகளை கொண்டு ஃபீல்டு போல்ஸ் வந்து பரப்பும். சரிங்களா, அதாவது மேக்னட்டிக் ஃப்ளெக்ஸு, ஃப்ளெக்ஸுனா என்னது, மேக்னட்டிக் ஃப்ளெக்ஸுனா இமேஜினரி லைன்ஸு, அந்த காந்த சக்தி கோடுகளை வந்து பரப்பும். சரிங்களா, அந்த ஒர்க்கு தான் அதோட ஒர்க்கு. அதே போல் வந்து ஆர்மச்சூர், ஆர்மச்சூர் வந்து எடி கரண்ட் லாஸை வந்துட்டு குறைக்கும். ஆர்மச்சூர் வந்து எடி கரண்ட் லாஸை வந்து குறைக்கும். அதே மாதிரி வந்துட்டு காமிட்டேட்டர், காமிட்டேட்டர் வந்துட்டு ஏசி கரண்ட்டை வந்துட்டு டிசி கரண்ட்டாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணும். அதுதான் காமிட்டேட்டர். சரிங்களா, ஏசி டு டிசியாக கன்வெர்ட் பண்ணுறது காமிட்டேட்டரோட ஒர்க்கு. அதே மாதிரி வந்துட்டு ப்ரெஷ் அண்ட் கியர், ப்ரெஷ்ஷஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்துட்டு இதோட முக்கிய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமிட்டேட்டரில் கிடைக்கிற மின்னழுத்தத்தை வந்து வெளிக்கொண்டு வர்றது தான் அதோட முக்கிய வேலையாக இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து டிசி ஜென்ரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கேட்டாலும், டிசி மோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கேட்டாலும், ரெண்டுமே ஒரே குவஷின் தான், ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் நம்ம எழுதணும். என்ன ஹெட்டிங் கேட்டிருக்காங்க, என்ன குவஷின், டிசி ஜென்ரேட்டர் ஆர் டிசி மோட்டாரான்னு பார்த்துட்டு, டிசி ஜென்ரேட்டர்னால் அதுக்குரிய டெஃபினிஷன் எழுதுங்க, டிசி மோட்டார்னால் அதுக்குரிய டெஃபினிஷன் எழுதுங்க. ஆனால் ரெண்டுக்குமே வந்து சேம் இந்த டயக்ராமு தான், இதை தான் நம்ம போடணும், இது தான் எழுதணும். சரிங்களா,